ஸோ ரைஸ் எக்ஸப்ஷன் பார்க்க போகிறோம். ரைஸ் எக்ஸப்ஷனாக என்ன ஆகும்னா, இப்போது ரைஸ்ன்ற ஒரு ஒரு கீவேர்ட் கொடுத்துருப்போம், அது என்ன பண்ணுன்னா, இப்போது அந்த இடத்துல எக்ஸப்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் என்ன அவுட்புட் வரணும் அப்படின்ற மாதிரி ரைஸ் பண்ணும். அந்த இது வந்து அசோசியன் மாதிரி சொல்லுவாங்க. எப்படி பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் பிளேஸ் என்னென்னா ரைஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுன்னா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும். ஸோ அது அது ஒரு அப்நார்மல் கண்டிஷன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். ஸோ ட்ரை பிளாக் இருக்குன்னா நம்ம வந்து எக்ஸப்ஷன் வந்து இங்கே தான் எழுத போகிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அப்நார்மல் கண்டிஷன் எழுதுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் ஈக்குவல் ஏஜ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன், அது வந்து இன்டிஜராக வாங்கிக்கிறேன். ஸோ யூசர் வந்து இன்புட் வாங்குறதுக்கு இன்புட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இன்புட் சென்டர் தி ஏஜ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். சரி, டபுள் இஸ் டபுள் க்ளோஸ் பண்ணல. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னென்னா கண்டிஷன் எழுத போகிறேன். கண்டிஷன் என்ன, இஃப்பில் எழுதுகிறேன். இஃப் ஏஜ்ன்றது என்னோடய வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து என்னென்னா லெஸ் லெஸ் தென் 18 இருந்ததுன்னா எனக்கு என்ன வரணும்னா ரைஸ்ன்ற கீவேர்டு கொடுக்குறேன். ஸோ ரைஸ் கொடுத்துட்டு வேல்யூ எரர்னா, வேல்யூ எரர்னா என்ன, நம்ம கொடுத்துருக்குற வேல்யூவோட மேட்ச் ஆகாமல் வரும். ஸோ அதாவது அங்கே ஒரு எக்ஸப்ஷன் நடக்கும். வேல்யூ எரர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா எனக்கு இந்த மாதிரி இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா வேல்யூ எரர் வரணும் அப்படின்ற கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு சப்போஸ் இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா கீழே இருக்குது பிரிண்ட் ஆன் இஃப்எஸ். கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் எனக்கு வந்து இது வந்து இந்த எக்ஸப்ஷன் கொடுத்து ட்ரை பிளாக் கொடுத்துட்டேன். அடுத்து எக்ஸப்ஷன் பிளாக் கொடுக்கணுமா, எக்ஸப்ட் கொடுத்துட்டு இது என்ன எரர் இருக்குது, வேல்யூ எரராக. ஸோ வேல்யூ எரர்னு கொடுக்குறேன், வேல்யூ. ஸோ எரரை மானிட்டர் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கோலன் வைக்கணும். ஸோ கோலன் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ பிரிண்ட் இப்போ என்னென்ன கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்னா நம்ம கொடுக்க போகிற இன்புட் வந்துட்டு 18 விட சின்னதாக இருந்ததுன்னா, சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் ப்ரூவ் ஆகும். கண்டிஷன் ப்ரூவ் ஆச்சுன்னா இஃபுக்குள்ளே போகும். இஃபுக்குள்ளே போகிறப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ரைஸ் எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இது ஒரு ஒரு வேல்யூ வேறு மாதிரி அது ஒரு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணி நமக்கு என்ன டைரெக்டாக இங்கே வந்துடும். எக்ஸப்ஷன் பிளாக் வந்து எனக்கு இது கீழே என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ரைஸ் பண்ணுறேன். இந்த எரர் தான் இங்கே வந்து எனக்கு காட்டணும், வேல்யூ எரர் தான் காட்டணுன்றது என்ன பண்ணுறேன், நான் ரைஸ் பண்ணி வரேன். சரிங்க, ரைஸ் பண்ணி அந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணி இது என்ன பண்ணும், எரர் இந்த எரர் இங்கே த்ரூ பண்ணும். த்ரூ பண்ணி இது இந்த எரரை வந்து மானிட்டர் பண்ணி இங்கேருந்து அவர் அவர் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், சரிங்களா? சப்போஸ் இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயிலியர் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல் ஸ்பாட்டில் எனக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக புரியும். எஃப்ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எண்ட் ஆஃப் த ஏஜ் கேக்குதான். ஸோ எண்ட் ஆஃப் த ஏஜ் வந்து என்ன கேட்குன்னா, நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன, 20 கொடுத்தா எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகாது, ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகணும், இது கீழே என்ன இருக்கோ, திஸ் ஏஜ் இஸ் வேலிட் ஃபார் ஓட்டிங் இருக்குது. ஸோ அது பிரிண்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 8 கொடுக்குறேன். 8 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ 8 கொடுத்தா எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுமா, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ரைஸ் எக்ஸப்ஷனுக்கு போயிடும். ஸோ ரைஸ் எக்ஸப்ஷன் போனால் ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸப்ஷனாக எடுத்துக்கிட்டு இது ஒரு எரராக வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, எனக்கு எக்ஸப்ஷன் பிளாக்கில் என்ன இருக்கோ அது அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஏஜ் இஸ் நாட் வேலிட் ஃபார் ஓட்டிங்னு பிரிண்ட் ஆகும், சரிங்களா? அதாவது எரர் இருந்துச்சுன்னா எரருக்கான ஒரு அவர் அக்னாலஜ்மெண்ட்டோட எரருக்கார ஒரு எரரை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டை த்ரூ பண்ணும், சரிங்களா? எக்ஸப்ட் பிளாக். ஸோ இதுதான் வந்து ரைஸ் எக்ஸப்ஷன். ரைஸ் எக்ஸப்ஷன் எதுக்குன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது இந்த மாதிரி எரர் அப்படின்றது நீ ரைஸ் பண்ணி விடுறது. ஸோ ரைஸ் பண்ணி சொல்கிறது எனக்கு இந்த எரர் இங்கே அக்கறா இருக்குது, இந்த இடத்துல ரைஸ் எரர் அக்கறானதுனால தான் என்ன பண்ணுச்சு, டேரெக்டாக வந்து அது எக்ஸப்ட் பிளாக்கில் போய் அவுட்புட்டை கொடுச்சு. சப்போஸ் அந்த இடத்துல எரரே வரலைன்னா நார்மல் ஃப்ளோவாக போயிடும். ஸோ நார்மல் அவுட்புட் கிடச்சிருக்கும், எக்ஸப்ஷன் பிளாக் அவுட்புட் கிடச்சிருக்காது. ஸோ இதுதான் எக்ஸப்ஷனுக்கும்
நாமளும் அவர்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ்.